படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது வரைக்கும் பார்க்காத ராகவாளரன் சன்னை வந்து இந்த படத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப எங்களுக்கே ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சம்பவமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய டைரக்ஷனும் சரி, அண்டு சந்தோஷ் நாராயணன் சாருடைய மியூசிக்கும் சரி, வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ படம் போகிறதே தெரியல, ரொம்ப விறுவிறுப்பாக வந்திருக்கு படம். இந்த படம் வந்து வேற லெவல் ப்ரோ. நான் நிறைய படம் பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த படம் மாதிரி வரவே இல்லை. இந்த தீபாவளி வந்து சிறப்பான தீபாவளி. கார்த்திக் சுப்ராஜ் சார் படம்னால வேற லெவல் தெரிக்க விட்டார். சொன்னார் பாருங்க ஆடியோ லான்ச்சில், நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும். பேசிருச்சு படம், வேற லெவல் அல்டிமேட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஓரளவு சுமாராக போயிட்டு இருந்து, ஆனால் செகண்ட் ஹாஃப் பிச்சு உதறிடுச்சு. அந்த யானை சென்டிமெண்ட்லாம் அழுவ வச்சிருச்சு ப்ரோ. ஒரு அஞ்சு நிமிஷம் தியேட்டரில் அப்படியே உட்காந்துட்டு தான் திருப்பி எழுந்து வந்திருக்கிறேன். அவருக்கும் இது ஒரு நல்ல, லாரன்ஸ் மாஸ்டருக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கு. ஏற்கனவே ரெண்டு படம் போட்டுக்குச்சு, மூணாவது படம் ஹிட் அடிக்கும் பாருங்கள். எழுதி வச்சுக்கோங்க நீங்கள். படம் நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் ப்ரோ வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக தான் ப்ரோ இருக்குது, லைட்டாக லாக் இருக்குது, இன்டர்வல் பயங்கரமாக முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வெயிட்டிங் ப்ரோ, ட்விஸ்டோட தான் முடிச்சிருக்காங்க. ராகவா ராகவா அண்ணன் பற்றி நானும் பாடவா, அம்மாவுக்கு கோவில் கட்டிய ராகவா, அனைத்திலும் வெற்றி நீ ராகவா. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, படம் பயங்கரமாக இருக்குது, டேரக்டர் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு, படம் ஃபைட்டெலாம் பயங்கரமாக இருக்குது, அண்ணன் ஆக்டிங்கு, எஸ்ஜே சூர்யா எல்லாரோட ஆக்டிங்குமே படம் பயங்கரமாக இருக்குது. வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது, எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது படம், வேற மாதிரி இருக்குது, செம்ம மியூசிக்லாம் மிரட்டியிருக்காங்க, ஃபுல்லாகவே செம்மையாக மிரட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஒரு பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்குது மியூசிக், அந்த கௌபாய் இதில் நல்லாவே செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஜய் சூரிய ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, ரெண்டு பேர் காம்போ செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. பாட்டு நல்லாயிருக்கு, எல்லா பாட்டும் நல்லாயிருக்கு. டான்ஸு லாரன் சார் டான்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கோரியோ நல்லாயிருக்கு. செம்மையாக இருக்குது, செம்ம கிளாப்ஸு விசில்ஸு, தீபாவளிக்கு செம்ம ட்ரீட் இது, செம்ம விஷுவல். ஒரு ஒரு இதுக்கும் வந்து நல்ல ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது, மியூசிக்கு எல்லாமே நல்லா. அதெல்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு ஆடியன்ஸாக படம் செம்மையாக இருக்கு, செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எமோஷனல் இருந்துச்சு. ஃபஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜிகர்தண்டா 2 வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் வந்திருந்தாங்க, ஜெய சூர்யா சார் வந்தாங்க, டைரக்டர் சார் வந்தாங்க, கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்தாங்க. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது, அதாவது மண் மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து படம் எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வந்து 3 வருஷத்து ஒரு முறை தான் அண்ணன் படம் வந்துக்கிட்டு இருந்து, ஸோ ஒரு ரேரான இயரில் டைமிங் பீரியடில் தான் வந்து படம் வந்துக்கிட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ணன் வந்து ரசிகர்களுக்காக வந்து வருஷத்துக்கு 3 படம் வந்து நான் இந்த வருஷம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 படம் கொடுத்துட்டாங்க. ருத்ரன் வந்துருச்சு, சந்திரமுகி 2 வந்துருச்சு, அடுத்து இன்றைக்கி ஜிகர்தண்டா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ தீபாவளி வந்து உண்மையாலுமே வந்து ஃபேன்ஸுக்கும் சரி, அண்ணனுடைய தம்பிகள் எல்லாருக்குமே சரி, இதுதான் உண்மையாலுமே வந்து உண்மையான தீபாவளியாக இருக்கும் அப்படின்றது எல்லா சார்பும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு, தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.